மக்களின் ஆதரவு பாஜகவுக்கு பெருகி வருவதாக தமிழிசை சவுந்தரராஜன் தெரிவித்துள்ளார். தூத்துக்குடியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மத்திய அமைச்சர் சுஷ்மா சிவராஜ் வரும் 11ஆம் தேதி தூத்துக்குடி வர உள்ளதாக தெரிவித்தார். பாஜக தேர்தல் அறிக்கையானது ஒரு தேர்தல் அறிக்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்கு உதாரணம் என்ற அவர், திமுக பொருளாளர் துரைமுருகன் வீட்டில் கைப்பற்றப்பட்ட பணம் குறித்து திமுக பதில் சொல்லியாக வேண்டும் என்றும் தெரிவித்தார். கோடிக்கணக்கான பணம் கைப்பற்றப்பட்டிருக்கிறது. அதனால் வருமான வரித்துறை தனது சேவையை செய்து கொண்டிருக்கிறது. இதில் திராவிட முன்னேற்ற கழகம் இதற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். பொருளாளர் வீட்டில் 11 கோடி ரூபாய்க்கு மேல் கைதாகி அதை எண்ணுவதற்கே ஒரு நாள் அவகாசம் எடுத்து கொண்டிருக்கின்ற காலகட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பதில் என்ன? மறுபடியும் இது பழிவாங்கும் நடவடிக்கை என்று அவர் சொல்வதை மக்கள் நிச்சயமாக நம்ப மாட்டார். இது போன்ற முக்கிய வீடியோக்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஜே யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.